இனிய காலை மாலை வந்தனங்கள். அதேபோன்று சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். குறிப்பாக தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்துகின்ற சட்டம் தொடர்பாக நாங்கள் கதைப்பதாக இருந்தால், இந்த கருவியினை கதைப்பதற்கு முன்னர் இந்த சட்டத்தினை ஒரு சட்டமாக, ஒரு வலுவான சட்டமாக கொண்டு வருவதற்கு யார் யார் ஈடுபட்டார்கள், அதற்கு யார் யார் உதவினார்கள் என்பதனை முதற்கண்ணம் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரிய ஐயா அவர்கள் இதற்காக இதனை சட்டமாக கொண்டு வருவதற்கு மிகவும் பாடுபட்டவர். அதேபோன்று தற்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைக்குழு, முன்னாள் தேர்தல் ஆணைக்குழு, தற்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் ஆகியோர் பாடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு என்று சொல்கின்ற போது இந்த சட்டத்துக்கான ஆரம்ப வரைவினை மேற்கொண்ட பெப்ரல் அமைப்பை பிரதித்துவப்படுத்தக்கூடிய ரோஹண ஹெட்டியாரச்சி அவர்களையும், அதே போன்று ஜகத் லியனாரச்சி சட்டத்தரணி அவர்களையும் இதற்காக நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கண்காணிப்பு கருவியினை மக்கள் மயப்படுத்துவதற்காக மிகவும் நீண்ட காலம் தொடர்ச்சியாக ஈடுபட்ட டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு அதன் நிறைவேற்று பணிப்பாளர் நதிஷானி பெரேரா அவர்களையும் இந்த அளவு வெற்றிகரமான ஒரு கருவினை கொண்டு வருவதற்கு உதவியமைக்காக அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களுக்கு தெரியும், தேர்தல் ஒன்றின் போது வாக்காளர்களிடமிருந்து வாக்கினை பெற்றுக்கொள்வதற்காக அபேச்சர்களும் அவர்களது பிராந்திய மட்டத்தில் இருக்கக்கூடிய அபேச்சர்களின் அமைப்பாளர்களும் மிகவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி அதனூடாக வாக்குகளை வாங்குகின்ற ஒரு செயற்பாடுகளை கடந்த கால வரலாற்றின் மூலமாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பணம் உள்ள அபேச்சர்கள் அதிகமாக செலவழித்து வாக்கினை பெறுகின்ற போது, பணம் இல்லாத நல்ல அபேச்சர்களுக்கு ஒரு சம அளவிலான தேர்தல் சூழ்நிலை இல்லாமல் போகின்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து ஒரு சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடாத்துவதாக இருந்தால் அனைவருக்கும் ஒரே சம அளவிலான ஒரு தேர்தல் சூழ்நிலை காணப்பட வேண்டும். இதற்காகத்தான் இந்த தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்துகின்ற இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், ஜனநாயக ரீதியாக வாக்குரிமை கிடைக்கப்பெற்ற தினத்திலிருந்து இன்று வரையான காலப்பகுதிக்குள் பல்வேறு தேர்தல் சட்டங்கள் கொண்டு வந்தப்பட்டாலும், அந்த தேர்தல் சட்டங்களின் போது தேர்தல் காலங்களில் கண்காணிப்பு பணி என்று சொல்கின்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கண்காணிப்பு பணியினை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்காணிப்பு அமைப்புகளும் பிரத்யேகமாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அரச சொத்து துஷ்பிரயோகம், தேர்தல் சட்ட விதிமுறை மீறல்கள், தேர்தல் வன் செயல்கள் இவ்வாறான விடயங்களை கண்காணித்து வருகின்றார்கள். ஆனாலும் இம்முறை கொண்டு வந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்துகின்ற சட்டத்தினை கண்காணிக்கின்ற பணிக்காக ஒரு இலங்கை வரலாற்றிலே ஒரு பொன்னெழுத்துக்களால் பொதிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஏனென்று சொன்னால், இவ்வாறு அனைத்து கண்காணிப்பு அமைப்புகளும் ஒன்றிணைந்து இதனூடாக ஒரு கண்காணிப்பு கருவியின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கருவின சட்டத்தினை கண்காணிக்க இருக்கின்றோம். இதற்காக கொழும்பிலே ஒரு தலைமை செயலகத்தை நாங்கள், அதாவது எங்கள் அனைவருக்கும் பிரத்யேகமான தலைமை காரியாலயங்கள், மாவட்ட காரியாலயங்கள் காணப்பட்டாலும், இந்த தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கின்ற இந்த பிரத்யேகமான செயற்பாட்டுக்காக பிரத்யேகமான ஒரு தலைமை காரியாலயத்தை நாங்கள் நிறுவ இருக்கின்றோம். அதிலே ஒவ்வொரு நிறுவனங்களிலும் இருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதிகள், சிரேஷ்ட பிரதிநிதிகள் அதில் போய் இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முறைப்பாடுகள், குறிப்பாக இந்த தேர்தல் செலவினம் தொடர்பாக அபேச்சர்கள் அவர்களது தேர்தல் கட்சி கூட்டங்களுக்காக செலவு செய்கின்ற போது, அதே போன்று ஊடகங்களினூடாக செலவு செய்கின்ற போது, சமூக ஊடகங்களினூடாக செலவு செய்கின்ற போது, அதனை அந்த முறைப்பாடுகளை நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த கருவியினூடாக வெளிக்கொணர்வதற்கு இருக்கின்றோம், எதிர்பார்க்கின்றோம்.
இந்த நடைமுறைக்காக எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே 160 இலக்ட்ரேட், அதாவது வாக்கெடுப்பு பிரிவுகள் காணப்படுகின்றன. அந்த வாக்கெடுப்பு பிரிவுகளை 40-40 பிரித்திருக்கின்றோம். அதாவது பிரதேச மட்டத்தில் இந்த கண்காணிப்பினை நடைமுறைப்படுத்துவதற்காக பெஃபரல் அமைப்பு 40 இலக்ட்ரேட், அதாவது வாக்கெடுப்பு பிரிவுகளை, சிஎம்பிஇ அமைப்பு 40 பிரிவுகளை, டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு 40 பிரிவுகளை, அதே போன்று கெஃபே அமைப்பு 40 பிரிவுகளை எடுத்து கிரவுண்ட், அதாவது பிரதேச மட்டத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு செலவினங்களையும் கண்காணித்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்தல் செலவு மீட்டர் என்ற கருவியினில் உள்வாங்கி அதனூடாக ஒவ்வொரு அஃபேச்சர்களும் ஒவ்வொரு செலவினங்களையும் எவ்வாறு செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் வெளிக்கொண்டு இருக்கின்றோம். அதேபோன்று ஊடகங்களை கண்காணித்து ஊடகங்களினூடாக அச்சு ஊடகம், விளம்பரம் அச்சு ஊடகம், அதேபோன்று இலத்திரியர் ஊடகங்கள், இவ்வாறான ஊடகங்களுக்கு செலவு செய்கின்ற தொகையினை ஐரஸ் அமைப்பு கண்காணிக்க இருக்கின்றது, சகோதரர் மஞ்சுள கஜநாயக்க அவர்களின் நிறுவனம். அதேபோன்று ஹேஷ்டேக் ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பினூடாக சமூக ஊடகங்களுக்கு ஒவ்வொரு அஃபேச்சர்களுக்கும் செலவழிக்கின்ற ஒவ்வொரு செலவினங்களையும் கண்காணித்து அதனை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த கருவியிலே உள்வாங்க இருக்கின்றோம். இதன் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மீட்டரை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் இறுதியாக சிவப்பு நிறம் காட்டப்பட்டிருக்கின்றது. சிவப்பு நிறம் என்று சொல்கின்ற போதே எங்களுக்கு தெரியும் அது எச்சரிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு நிறமாக காணப்படுகின்றது. எனவேதான் அஃபேச்சர்களுக்கு கூட முடியும், அவர்கள் இந்த தேர்தல் காலத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பழுவின் காரணமாக அதிகமாக செலவழித்து செல்கின்ற போது இந்த கண்காணிப்பு கருவினை கண்காணிக்கின்ற போது சிவப்பு நிறத்தை அணிவிக்கின்ற போது அவர்களுக்கு கூட ஒரு முடிவுக்கு வர முடியும், நாங்கள் அளவுக்கு அதிகமாக செலவழித்து செல்கின்றோம், அதற்கு மீறுகின்ற போது எதிர்காலத்தில் பல்வேறு சட்ட சிக்கல்களை கூட எதிர்நோக்க வரலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டுக்கு அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இதற்கு அனைத்து பொதுமக்களுக்கு முடியும் இதற்கான முறைப்பாடுகளை முன்வைக்க, ஊடகவியலாளர்களுக்கு முடியும், அரசியல் கட்சிகளுக்கு முடியும். ஆனாலும் எந்த முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றாலும் நாங்கள் எமது பிரதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் மூலமாக அந்த செலவினங்கள் தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் இந்த கருவியிலே அந்த தரவுகளை உள்சேர்க்க இருக்கின்றோம் என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கருவி தொடர்பான கண்காணிப்பு செயற்பாடுகள் எதிர்பார்க்கக்கூடிய 19 திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்பதனை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இந்த செயற்திட்டத்தினை முழுமையாக கொண்டு வருவதற்காக எம்மோடு இணைந்து பாடுபட்ட அனைத்து கண்காணிப்பு அமைப்புகளின் தலைவர் உட்பட நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக இந்த திட்டத்தை மிகவுமே பாடுபட்டு ராப்பகலாக முழுமையான ஒத்துழைப்புடன் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக வெற்றிகரமான திட்டமாக கொண்டு வருவதற்காக பாடுபட்ட டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் நதீஷானை பெரேரா உட்பட அவர்களின் உத்தியோகத்தர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.